இலங்கையில் பாதுகாப்பு மற்றும் சம உரிமை ஆகியவற்றை சிங்களர்களுக்கு வழங்கும் ராஜபக்சே அரசு தமிழர்களுக்கு வழங்க மறுப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ராஜபக்சேவை தமிழர்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ராஜபக்சேவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். அதனை நன்கறிந்த ராஜபக்சே அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து தேர்தலிலே வெல்ல நினைக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தபோது சிங்கள மக்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பையும் உரிமைகளையும் இறுதிவரை அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்கவில்லை. சம அந்தஸ்தையும் எந்த தமிழ் மக்களுக்கும் அவர்கள் வழங்கவில்லை. தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு நேரங்களிலே மனித உரிமை மீறல்களை நடத்தியவர். இத்தகைய தமிழருக்கு எதிரான கொடுங்கோல் ஆட்சி நடத்துகின்ற அரசுக்கு இந்த தேர்தலிலே முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ராஜபக்சேனுடைய உண்மை சுயரூபத்தை உணர்த்த இலங்கையில் உள்ள தமிழர்கள் கட்சி கூட அவருக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறது.